மீன்பிடிக்க சென்றபோது கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மூவரை தேடும் பணியை தீவிரப்படுத்துமாறு தஞ்சை மாவட்ட நிர்வாகத்திற்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணைக்கரை அருகே மதகசாலை என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு மீன்பிடிக்க சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த மனோஜ், அப்பு, ஆகாஷ், குளஞ்சி ஆகிய நான்கு பேர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இதில் குளஞ்சி என்பவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டார். எஞ்சிய மூன்று பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இன்று காலை தீயணைப்பு படை வீரர்கள் தேடுதல் பணியை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு காலை 11:30 மணி வரை அவர்கள் வரவில்லை. எனவே அப்பகுதி இளைஞர்கள் தேடுதல் பணியை மேற்கொண்டனர். தற்போது கொள்ளிடம் ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கும் மேல் தண்ணீர் செல்கிறது. எனவே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மூவரை தேடும் பணியை தீவிரப்படுத்துமாறு தஞ்சை மாவட்ட நிர்வாகத்திற்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திங்கக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு பிள்ளைய 3-4 பிள்ளையே வந்து மீன் பிடிக்க வரதா வந்திருக்காங்க. இது வரைக்கும் 3 நாளாக வீடு திரும்பலை எங்களுக்கு. நான் திங்கக்கிழமை 2 மணிக்கு தான் எங்களுக்கு செய்தி தெரிஞ்சு ஊர் மக்களே வந்து பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இன்னும் கிடைக்குமா? மக்கள் உள்ள இறங்கி தேடு தேடுக்கிறாங்க. மக்களை இருக்கிற பிள்ளைகளும் விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த பச்சை பிள்ளைய திரும்ப தேட விட்டுட்டு இன்னும் அதை கண்ணு நாங்கள் தேட முடியுமா? எப்படியாவது இன்னும் அரசாங்கம் அதிகமாக பொறுப்படுத்து எங்கள் பிள்ளைகளும் மீட்டு கொடுக்கணும். காவல்துறை உதவியோட நான் ஒரு பையனை மூட்டாச்சு. மீட்டுட்டு பாக்கி 3 பேர் என்னாச்சு என்னன்னு தெரியல. நேற்று வந்து அரசு அதிகாரி கலெக்டர்லாம் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு பொழுது பட்சம் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி விடிஞ்சிருச்சு. காலைல 10 மணி அடிச்சு இந்த மாதிரி யாரும் வரவே இல்லை. வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே கிட்ட 150-100 பேர் நைட்டில் வந்து சாப்பிடாம இருக்கிறோம். என்ன ஏதுன்னு இந்த மாதிரி யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை. திரும்பி நைட்டிலேருந்து அங்கே நாங்கள் லயங்கரில் எல்லாம் நைட்டு எல்லாம் ஃபுல்லாக லயங்கரில் அந்த காடு கண்ணை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு இதுவும் உதவியும் இல்லை. எனக்கு இந்த உதவி செஞ்சாங்க. திரும்பி இன்னும் விடிஞ்சிருச்சு. காலைல 10 மணி வரை யாரும் வரவே இல்லை.